நிர்பயா பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளிகளில் ஒருவரான பவன்குமார் குப்தா குடியரசுத் தலைவரிடம் கருணை மனு தாக்கல் செய்துள்ளதால் நான்கு குற்றவாளிகளுக்கும் மறு உத்தரவு வரும் வரை தூக்கு தண்டனையை நிறுத்தி வைத்து தில்லி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த வழக்கில் நான்கு குற்றவாளிகளுக்கும் தூக்கு தண்டனையை உறுதி செய்து உச்சநீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவு பிறப்பித்திருந்தது இதற்கு எதிரான மறுசீராய்வு மனுக்களை குற்றவாளிகள் தனித்தனியே தாக்கல் செய்தனர் ஏற்கனவே மூன்று பேரின் சீராய்வு மனுக்களை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது அவர்களது கருணை மனுக்களும் குடியரசுத் தலைவரால் நிராகரிக்கப்பட்டது இந்நிலையில் நான்காவதாக குற்றவாளி பவன்குமார் குப்தாவின் மறு சீராய்வு மனு உச்சநீதிமன்றத்தால் இன்று தள்ளுபடி செய்யப்பட்டது இந்நிலையில் தில்லி நீதிமன்றத்தை நாடிய குற்றவாளி பவன்குமாரின் வழக்கறிஞர் நாளை நிறைவேற்றப்படவிருந்த தூக்கு தண்டனையை நிறுத்தி வைக்குமாறு மனு தாக்கல் செய்தார் உச்சநீதிமன்றம் மறுசீராய்வு மனுவை தள்ளுபடி செய்திருக்கும் நிலையில் குடியரசுத் தலைவரிடம் கருணை மனுவை தாக்கல் செய்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இதன் அடிப்படையில் உத்தரவு பிறப்பித்த தில்லி நீதிமன்றத்தில் கூடுதல் செஷன்ஸ் நீதிபதி தர்மேந்தர் ராணா குடியரசுத் தலைவரிடம் கருணை மனு நிலுவையில் இருப்பதால் அடுத்த உத்தரவு வரும் வரை நான்கு குற்றவாளிகளுக்கும் தூக்கு தண்டனையை நிறுத்தி வைத்து உத்தரவிட்டார் ஏற்கனவே மூன்று குற்றவாளிகளின் மறுசீராய்வு மனுக்களாலும் கருணை மனுக்களாலும் இரண்டு முறை தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படுவது ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் நாளை நிறைவேற்றப்படுவதாக இருந்த தூக்கு தண்டனையை நிறுத்தி வைத்து நீதிபதி உத்தரவிட்டுள்ளார்